வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி இந்தியா முழுவதும் 4000 பேரை ஏமாற்றிய வடநாட்டு கும்பலை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையைச் சேர்ந்தவர் ரமேஷ்குமார் வெளிநாட்டில் உள்ள வேலை வாய்ப்புகள் குறித்து பேஸ்புக்கில் தேடியுள்ளார். அப்போது அதில் வந்த ஒரு விளம்பரத்தில் குறிப்பிட்டிருந்த செல்போன் நம்பரை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். மறுமுனையில் பேசியவர் தன்னை ஒரு நிறுவனத்தின் நிர்வாகியாக அறிமுகப்படுத்திக் கொண்டு கனடாவில் வேலை தருவதாகவும் அதற்காக விசா, மருத்துவ பரிசோதனை, இன்சூரன்ஸ் போன்றவற்றிற்கு பணம் டெபாசிட் செய்தால் வேலை உறுதியாக கிடைக்கும் என்று ஆசை காட்டியுள்ளார். தொடர்ந்து ரமேஷ்குமாரிடமிருந்து 17,71,000 ரூபாய் பணத்தையும் பெற்றுக் கொண்டுள்ளார். ஆனால் அவர் கூறியபடி வேலை எதுவும் வாங்கித் தராமல் ஏமாற்றி வந்துள்ளார். இதனால் பாதிக்கப்பட்ட ரமேஷ்குமார் இதுகுறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். சைபர் கிரைம் சீனியர் எஸ்பி கலைவாணன் உத்தரவின் பேரில் இன்ஸ்பெக்டர்கள் கீர்த்தி, தியாகராஜன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். மோசடி நபரை கண்டறிய கடந்த 2 மாதங்களாக பல்வேறு நவீன முயற்சிகளை மேற்கொண்டனர். அவர்களது வங்கி பரிவர்த்தனைகள், டெலிகிராம், வாட்ஸ்ஆப் தொடர்புகள், இருப்பிடம் உள்ளிட்ட விவரங்களை சேகரித்து பல்வேறு கோணங்களில் விசாரணை செய்தனர். தனிப்படை அமைக்கப்பட்டு மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா சென்று தீவிரமாக தேடினர். இதில் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த 29 வயது சுபம் சர்மா, அவரது கூட்டாளிகளான பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த 28 வயது தீபக்குமார், உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த 23 வயது ராஜ்கவுன், மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த 28 வயது நீரஜ் குர்ஜார் ஆகியோர் இந்த மோசடிகளில் ஈடுபட்டனர் என்பது தெரியவந்தது. அவர்கள் அனைவரும் பெங்களூருவில் பதுங்கியிருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து பெங்களூரு விரைந்த தனிப்படையினர் அங்கு சுபம் சர்மா உள்ளிட்ட 4 பேரையும் கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் 4 பேரும் கூட்டாக சேர்ந்து இந்தியா முழுவதும் 4000 மேற்பட்ட நபர்களை வெளிநாட்டில் வேலை வாங்கித் தருவதாக ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றியிருப்பதும், அவர்களை கர்நாடகா, தமிழகம், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத், டெல்லி, அசாம், தெலங்கானா, உத்தரகாண்ட் ஆகிய 9 மாநில போலீசார் ஏற்கனவே தேடி வருவதும் தெரிந்தது. மேலும் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த அசம்கான் என்பவரது தலைமையின் கீழ் சுபம் சர்மா உள்ளிட்டோர் தனிக்குழுக்களாக இருந்து 3,400 பேரை ஏமாற்றி சுமார் 200 கோடிக்கும் மேல் சுருட்டியிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் கூறினர். இந்த கம்ப்ளைண்ட் வந்தவுடனே உடனே சைபர் கிரைம் போலீஸில் வந்து இன்ஸ்பெக்டர் கீர்த்தி ஐயோவை அப்பாயிண்ட் பண்ணி அவர் வந்து இதில் ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணார். நிறைய சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன், சிடிஆர், இமெயில், வாட்ஸ்அப், டெலிகிராம், அது இல்லாமல் வந்து அவரோட லொக்கேஷன்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் கண்டினியூஸாக 3 வருஷமாக வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம். அதில் ஒரு லீடு கிடச்சிது. அந்த லீட் மூலயமா கல்கத்தா டீம் அனுப்பியிருந்தோம். கல்கத்தாவிலேருந்து அங்கேருந்து இந்த மொத்தம் ஒரு 4 பேர் இன்வால்வ் ஆகிருக்காங்க. அந்த 4 பேரும் பெங்களூரில் இருக்காங்கன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அது மூலிமா இப்போ ரீசெண்டாக பெங்களூர் போயிருந்தாங்க. 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணி அவங்கக்கிட்டேருந்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 41 லட்சம் கேஷ், அது இல்லாமல் ஒரு காஸ்ட்லியான கார் ஒன்று பிடிச்சிருக்கோம். மோசடி செய்யும் பணத்தில் 50% கமிஷன் தொகையை அசாம் கானிடமிருந்து இந்த கும்பல் பெற்று வந்துள்ளனர். அந்த பணத்தை கொண்டு அவர்கள் சுமார் 22 லட்சம் மதிப்பிலான சொகுசு கார் மற்றும் 1.16 கோடி மதிப்பிலான பிளாட் ஒன்றினையும் புக் செய்து அதற்கு முன்பணமாக 12 லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்திருப்பதும் தெரிய வந்திருப்பதாக புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்தனர். கைதான 4 பேர்களிடமிருந்து 21 செல்போன்கள், 2 பாஸ்போர்ட், 42 சிம் கார்டுகள், 1 லேப்டாப், 64 ATM கார்டுகள், 41 லட்சம் ரொக்கம் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். பின்னர் 4 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கனடா, அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாடுகளில் வேலை வாங்கித் தருவதாக நாடு முழுவதும் 4000 பேரை ஏமாற்றிய வழக்கில் 9 மாநில போலீசாரால் தேடப்பட்ட வடநாட்டு கும்பலை புதுச்சேரி போலீசார் கைது செய்திருப்பதை அடுத்து தொடர்புடைய மற்ற மாநில போலீசாரும் அவர்களை கைது செய்து விசாரணை நடத்த முனைப்பு காட்டி வருவது குறிப்பிடத்தக்கது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.